ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். 10 நிமிஷத்தில் செம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், அதே மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மைதாலாம் எதுவும் சேர்த்தாமல் நல்ல கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா மைதாக்கு பதிலாக பொரி, இந்த பொரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும்னு இல்லை, நமுத்து போயிருந்தாலும் பரவாயில்ல. 2 கப் அளவு ஃபுல்லாக எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஜாரில் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டியதில்லை, கொஞ்சம் இந்த மாதிரி பெரு பெருனே இருக்கட்டும். இப்போது இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ண பொரி இது கூடவே வந்து 1/2 கப் அளவு அரிசி மாவுங்க. எந்த கப்பில் நம்ம வந்து பொரி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மட்டும் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துனா போதுங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். அதே மாதிரி ஆப்பசோடா, அதுவும் வந்து ஒரே பிஞ்ச் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக விதையெல்லாம் எடுத்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க, ஃபைனாக கட் பண்ணி. கொஞ்சமாக கறிவேப்பிலை நல்லா க்ரஷ் பண்ணியும் சேர்த்துலாம், இல்லைனா பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக இருக்கனால அப்படியே சேர்த்துட்டேன். இது கூடவே 1 துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்துறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையாகவே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த போண்டா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட போண்டா சூப்பராக ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கெஸ்ட்டு யாராவது சடனாக வந்துட்டாங்க அப்படின்னா குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த மல்லித்தலைக்கு பதிலாக கீரை ஏதாவது கூட நம்ம சேர்த்து செய்யலாம், அதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவு கெட்டியாகவே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆயில் இழுக்காது. இவ்வளோ கெட்டியாக இருந்தால் ரொம்ப போண்டா திக்காக இருக்குமோ கெட்டியாக இருக்குமோன்னு நினைக்கவே வேண்டாம். போண்டா நல்ல சாஃப்டாக இருக்கும். பொரி சேர்த்துருக்கிறனால போண்டா பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக வரும். மேலே நல்ல மொறு மொறுன்னு உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஃப்ளேமை ஹை மீடியமில் வச்சுக்கோங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஆயில் சூடாயிருந்துச்சுன்னா ஃப்ளேமை இன்னுமே நல்லா கம்மி பண்ணிடலாம், கருகாமல் இருக்கும். இதுக்கு சட்னி எல்லாம் எதுவுமே தேவையில்லை, தேவைப்படுறவங்க தேங்காய் சட்னி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1 இஞ்சி டீ வச்சு குடிச்சிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம பெஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. சீக்கிரம் செஞ்சிடலாம், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சேனலில் பிளேலிஸ்டில் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்படுறவங்க பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக அடுத்த அடிசலும் போட்டு எடுத்துடலாம். குயிக்காகவும் வந்துடும், ரொம்ப நேரம்லாம் போட்டு திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நல்லா எண்ணெய் மட்டும் காஞ்சிருச்சுன்னா ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, சூடாக இருக்குது, அதனால தான் என்னால் டக்குன்னு பிக்க முடியல. உள்ளே பாருங்கள், நல்லா ஆனியன் மல்லித்தலை செம சூப்பராக இருக்குது. மேலேயும் அதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ நான் வந்து ரெடி பண்ணி இப்போ இஞ்சி டீயோட என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது, மேலேயே பாருங்கள் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும்.
ஸோ சூப்பரான இந்த போண்டாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.